சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய குணம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, நட்புடைமை அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ரிலேஷன்ஸ்லாம் அமைகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அப்படின்னா எல்லாரோடமும் நட்பாக இருக்கிறது அது வேறு விஷயம். ஆனால் எல்லார்ட்டையும் நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம நட்பாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸாக ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் இருப்பாங்க, அவங்கள யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், காரியவாதிகள். அவங்க வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ் மோட்டிவோட தான் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அவங்க வேலை ஆகணும், அப்போ அவங்க வேலை ஆகிற வரைக்கும் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. வேலை முடிஞ்சிட்டு அப்புறம் அவங்கள கட்டி விட்டுருவாங்க, கருவேப்பிலை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. இவங்க வந்து ஒரு காரியவாதிகள், அவங்கவுங்கள யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நீங்கள் உயிரை கொடுத்து நட்பு வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதனால கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து நம்ம டிட்டாச்சாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனாலும் பேசிக்கணும். வெளியில் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படியே என்னென்னா என்னென்னு வச்சுக்கணும், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த காரியவாதிகள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படியே வந்து உண்மையிலே அப்படியே உருகி உங்களை வந்து ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட எய்மே வந்து உங்களை எப்படியாவது பழி வாங்கணும். ஆனால் எதிரில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நல்லா நடிப்பாங்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க உங்களை எப்படியாவது பெரிய ஆபத்தில் மாட்டி விட்டுடணும், அதுக்காகவே உங்கள்கிட்ட பேசுகிறதே, உங்கள்கிட்ட பழகிறதே அந்த காரணத்துக்காக தான். அவங்கள வந்து பழி வாங்கிறதுக்காகவே பழகுவாங்க. இது வந்து ஒரு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எது நல்லது செஞ்சாலும் அதில் ஒரு குறை சொல்லுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அப்புறம் உங்கள் மனசை உடைக்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட தான் இருப்பாங்க, ஆனால் உங்களை தப்பாக மற்றவங்க எதிரில் பேசுவாங்க. ஒரு குரூப் இருக்காங்கன்னா அப்போ உங்களை பற்றி தப்பாகவே பேசுவாங்க, அப்போ நீங்கள் அவமானப்படுறத அவங்க ரசிப்பாங்க. இது வந்து டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்ககிட்டருந்து நம்ம வந்து விலகிறது ரொம்பவே நல்லது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். நம்ம விலகிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாது, கட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையே இல்லை. எப்போவுமே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு நீங்கள் மேலே போகிறத சுத்தமாக கண்டிப்பாக பிடிக்காது. நீங்கள் கஷ்டப்படுறத அவங்க ரசிக்கிறாங்கன்னா சாடிஸ்ட் மாதிரி. அவங்ககிட்டருந்து விலகிடுங்க. உண்மையான ஃப்ரெண்டை பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த உலகத்தில். கூடா நட்பு என்ன பண்ணிடுதுன்னா பாதியில் தள்ளி விட்டுறது, கரை சேர விடுறது கிடையாது. அதுக்கு நான் நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துரியோதனனும் கர்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இந்த கர்ணன் துரியோதனனுக்காக தன்னோட உயிரையே கொடுத்தான். ஆனால் அந்த துரியோதனன் முதல்ல சரியில்லை, சரிங்களா? அதர்மத்தின் வழி நடக்கிறவங்ககிட்டலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா அர்ஜுனனும் கிருஷ்ணாவும் தான். தர்மத்தின் வழிப்படி நடக்கிறவங்ககிட்ட நாம் இருந்தோம் அப்படின்னா முதல்ல கஷ்டம்தான், ஆனால் இந்த ஃப்ரெண்டு தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு துணைவனாகவும் நண்பனாகவும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு. சந்தேகமே இல்லாமல் அது கடவுள் மட்டும்தான். ட்ரை பண்ணி பாருங்க, கடவுளை நண்பனாக்குவதற்காக மனசால இப்போ ஏதோ
1008 ரிலேஷன் வைக்கிறாங்களே, துமே ஹோ மாதா பிதா துமே ஹோ, துமே ஹோ பந்து சக்கா துமே ஹோ அப்படின்னு ஒரு ஸ்லோகன் இருக்கு. தாயும் நீயே, தந்தையும் நீயே, அனைத்து உறவும் நீயே, நண்பனும் நீயேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நண்பனா கடவுளை வைக்க கூடாது? ட்ரை பண்ணி பாருங்க. இறைவன் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருமே கிடைக்க மாட்டாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுனா எப்படின்னா, நம்ம தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டணும், நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் நீ எது செஞ்சாலும் கரெக்டு கரெக்டுன்னு ஜாலர அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இறைவன் செய்வாரு, ஹெல்ப் பண்ணுவாரு, தவறு செஞ்சா சுட்டி காட்டுவாரு. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தான் வந்து உண்மையான நண்பன். அந்த நண்பன் நம்மளுக்கு துணைவனாகவும் இருப்பாரு, நண்பனாகவும் இருக்கிறாரு, தாய் தந்தையாகவும் இருக்கிறாரு. தி பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த உலகத்திலேயே யாருன்னா அது ஈஸ்வரன் தான். ட்ரை பண்ணி பாருங்க, கடவுளை நண்பனாக்கி பாருங்க. எப்படிலாம் உங்களுக்கு என்கரேஜ் பண்றாருன்னு பாருங்க. மனசு உடஞ்ச ஆத்மாக்களுக்கு கூட தைரியமும் தன்னம்பிக்கை வரும் கடவுளை நினைக்கும் பொழுது. இறைவன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்களுக்காக என்ன வேணாலும் அவர் செய்வாரு, ஆனால் தவறு செய்ய விடமாட்டாரு. அதே சமயத்தில் உங்களுக்கு முழு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. ட்ரை பண்ணி தான் பாருங்க, கடவுளை நண்பனாக்கி பாருங்க. எப்படிப்பட்ட உதவிலாம் இறைவனிடம் இருந்து கிடைக்குதுன்னு அனுபவம் செய்யலாம். ட்ரை பண்ணுங்க. நல்லது. ஓம் சாந்தி.